Hi friends, Vijaya Kramath Samayal Paakravanga Anaivarukkum Vanakkam. Innaikku nama tea kadaiyila poi saapdra oru inippu ponda dhaan pannirukkom. Idhu vandhu romba soft ah irukkum. Mutta edhum serkkama pannirukkom. Idhu eppadi pannalaan paakkalam. Vaanga. Idhukku 1/2 cup cheeniya 2 yelakkai eduthu vechiruken. Nama idhu mixila pottu first powder pannikalam. Mixila idha powder pannittu vandralam. இப்போ ஒரு பவுல் எடுத்துடுங்க எந்த கப்புக்கு அரை கப் சீனி எடுத்தோமோ அதுல 1 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்கேன் இத போட்டுறலாம் அடுத்து நம்ம சீனியும் ரெண்டு ஏலக்காயையும் போட்டு மிக்ஸில அடிச்சு வச்சிருந்தோம் அந்த பவுடர் சேர்த்துறலாம் இதல அடுத்து இதல 4 ஸ்பூன் போல அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இது பச்சை அரிசி மாவு இத போட்டுறலாம் இதுக்கு பதிலா நீங்க ரவை வேணா ரவை போட்டுக்கலாம் ஒரு 4 ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் போல பேக்கிங் சோடா எடுத்துறலாம் ஆப்பா சோடா குக்கிங்க்கு யூஸ் பண்றதா நீங்க இது வேண்டாம் நினைச்சீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போல தயிர் சேர்த்துட்டு 1 hour ஊற வச்சிட்டு அப்புறம் பண்ணுங்க இப்போ நான் இந்த சோடாப்ப போடுறேன் இப்போ ஒரு சின்ன சிட்டிக அளவுக்கு உப்பு போட்டுறலாம் அப்புறம் தான் இப்போ இத போட்டு மாவு நல்லா ஃபர்ஸ்ட் mix பண்ணிரலாம் நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமா மாரி நம்ம தண்ணி ஊத்தி வரசிக்கலாம் இது ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இட்லி மாவு பதத்துக்கு வரசி இருக்கோம் நம்ம இப்போ எடுத்து இப்படி எண்ணெயில போடக்கு நமக்கு கரெக்ட்டா வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆக்கிர கூடாது அப்படியே உங்களுக்கு தண்ணி ஆயிட்டினா கொஞ்சோல நீங்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நீங்க இந்த அரிசி மாவு போட்டதுக்கு பதிலா ரவை போட்டுருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டு அப்புறமா போடுங்க அப்பதான் அந்த ரவை ஊறும் இப்போ நம்ம இது ஊற வைக்க வேண்டாம் அரிசி மாவு போட்டுருக்கேனால அப்படியே போட்டு எடுத்துறலாம் நம்ம இனி இது எண்ணெயில போட்டு எடுத்துறலாம் அடுப்பு ஆன் பண்ணி பொரிக்கிறத அளவுக்கு எண்ணெய் ஊத்தி வச்சிடுங்க நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுறலாம் ரொம்ப பெருசா போட வேண்டாம் சின்னதா போட்டாலும் போதும் அது கொஞ்சம் பெருசா தான் வரும் மறு ஒவ்வொண்ணா எடுத்து போட்டுடுங்க இது ஒரு நிமிஷம் ஆகட்டு நம்ம அப்புறம் மாத்தி போட்டுறலாம் இது சில நேரம் சட்டில உட்கார்ந்து இருந்தனால லைட்டா இப்படி எடுத்து விட்டுடுங்க இங்க மாத்தி விட்டுறலாம் நல்லா செவந்து வந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வேக விட்டுறலாம் ரொம்ப பஞ்சு கணங்கா இருக்கும் நீங்க வந்து இதல முட்டை சேப்பாங்க கடையில நீங்க முட்டை வேணும்னா முட்டை சேர்த்து கூட கலக்கிக்கலாம் எல்லாருக்கும் முட்டை பிடிக்காது அதனால இப்படி முட்டை போடாம நீங்க செய்து பாருங்க நல்லா வரும் இதுக்கு ரொம்ப சாமானங்கள் தேவைப்படாது ரெண்டு மூணு சாமான இருந்தாலே போதும் போண்டா ரெடி பண்ணிரலாம் அன்னைக்கு வந்து கடலை எண்ணெய் ஊத்தி இருக்கேன் கொஞ்ச அளவுக்கு கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணு எண்ணெயும் யூஸ் பண்ணுங்க ரீஃபைண்ட் ஆயில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க இமாரி ஏதாவது ஃப்ரை பண்ணதுக்கு நீங்க கடலை எண்ணெய் வாங்கி வச்சிடுங்க அது ரொம்ப நல்லா இருக்கு இது என்ன கொஞ்சம் செவக்கட்டும் பாருங்க இப்போமே கொஞ்சம் செவந்திருக்கு அதனால என்ன ஒரு நிமிஷம் செவக்கட்டும் பாருங்க இவ்வளவு அழகா வெடிச்சு வந்திருக்குன்னு பாருங்க நல்லா செவந்தாச்சு இப்போ நம்ம எடுத்துறலாம் இப்போ அது கரெக்ட்டா இருக்கும் அடுத்தானே அதே மாதிரி போட்டுறலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு போட்டுடுங்க கொஞ்சம் பெருசா வேணா கொஞ்சம் பெருசா போட்டுடுங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம் வீட்லயே 5 நிமிஷம் கூட ஆகாது டக்குனு ரெடி பண்ணி செய்துறலாம் நான் இப்ப எல்லாமே போட்டாச்சு இனி இது வேகட்டு எடுத்துறலாம் அங்க ரெண்டாவது போட்டதும் வந்தாச்சு நம்ம எவ்வளவு சின்ன சின்ன உருண்டையா போட்டோம் பெருசா வந்திருக்கு பாருங்க இப்ப இதையும் நம்ம எடுத்துறலாம் நல்ல எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துடுங்க எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்தாச்சு நம்ம எல்லா போண்டாயுமே சுட்டு எடுத்தாச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு இது வெளிய பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு சரசரன்னு மொறுமொறுன்னு இருக்கு உள்ள பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க ரொம்ப பஞ்சு போல இருக்கும் கேக் மாதிரி இதே மாதிரி நீங்களும் வீட்ல செய்து பாருங்க ரொம்ப டேஸ்டா வரும் உடனே செய்து கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விஜயகிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்